வணக்கம் நேர்களே, நம்ம இன்றைக்கி டக் பிரியாணி பண்ண போகிறோம். அதுக்கு நான் ரைஸ்க்கு தனியாக ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கேன். அதில் ஒரு பே லீஃபும் மூணு ஏலக்காய் போட்டு கொதிக்க வச்சுருக்கேன். ரைஸ்க்கு தனியாக தண்ணி போட்டு வச்சுட்டு ரைஸ் ஒரு ஸ்பூன் கீ சாதம் வெந்துச்சு. இதை எடுத்து நம்ம வந்து ட்ரைன் பண்ணி வச்சுக்க போகிறோம். பார்த்தீங்கன்னா சாதம் வெந்துருச்சு, முக்கா பாகம். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், இதை வந்து ட்ரைன் பண்ணி பிரியாணியில் அப்புறமா பண்ணி வச்சுருக்கேன். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஒரு 100 கிராம் பண்ணி வச்சுருக்கேன். மூணு பெரிய தக்காளி, மூணு சின்ன தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் கொத்தமல்லி, புதினா, அவ்வளோதான். இப்போ நம்ம பிரியாணி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் பச்சை மிளகாய் போடுறேன். ஸோ பிரியாணியில் மெயினே வந்து எல்லாம் வந்து நல்லா வெங்காயம் நல்லா வதங்கினா தான் உங்கள் பிரியாணி வந்து ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கொத்தமல்லி போட்டுருவோம். நான் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கேன். அது ஒரு மூணு ஸ்பூன் போடுறேன். கார்லிக் பேஸ்ட்லாம் போடுவோம். வித்தியாசம் போச்சு. இப்போ தக்காளி முழு வாத்து வந்து வாங்கி க்ளீன் பண்ணி கழுவி மஞ்சள்தூள் உப்பு போட்டு கழுவி வச்சுருக்கேன். அதை நம்ம போட்டுடலாம். ஹாஃப் ஸ்பூன் ஒரு லெமன் பாதியாக புழிஞ்ச சார் சேர்த்துருக்கேன். 150 கிராம் கர்ட் சேர்த்துருக்கேன். இது ஒரு 15-20 மினிட்ஸ் ஆகும் இந்த மில்க் குக்காகிறதுக்கு. அதுக்கப்புறம் நம்ம ரைஸ் அதில் குக்கர் போட்டுடலாம். போட்டு தம் வச்சிடலாம். இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி தூக்கிட்டு நம்ம ரைஸ் இதனால் வந்து தம் போட்டுடலாம். இப்போ 40 மினிட்ஸ் ஆச்சு. நம்ம திறந்து பார்த்துடலாம் எப்படி இருக்குன்ட்டு. பிரியாணி ரெடி ஆச்சு. கலக்கிடலாம், கலந்துடலாம். ரெடி ஆச்சு. நான் ஸோ நான் இப்போ கர்ட் ரைத்தா, கியூகம்பர் ரைத்தா பண்ண போகிறேன். நம்மளோட அனியன் கியூகம்பர் ரைத்தா ரெடி. இப்போ நம்ம பிரியாணியை டேஸ்ட் பண்ணலாம். நான் என்னோடய பிரியாணியை ரைத்தாவோட சாப்பிட போகிறேன்.
நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.